ஹாய் எல்லாருக்கும், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஒரு பிராண்ட் வச்சு வந்து பண்ண போகிறோம். இது வந்து யார் அமைச்சிருந்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்பிள் ஆப்லேருந்து வந்து அமைச்சிருந்தாங்க. என்ஒய் பே பிராண்ட்ஸ் வந்து அமைச்சிருந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் என் கூட கொலாப் பண்ணிக்கிறாங்க. கொலாப் தான், பேட் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஹானஸ்ட் ரிவ்யூவாக கொடுங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எங்கள் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரிஜினல் ஸ்கின். எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணாலும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. அது போகும், கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்கின்னு. ஸோ இதுதான் என்னோட நேச்சுரல் ஸ்கின். நான் இப்படி தான் வந்து எப்போவுமே இருக்கும் என் ஸ்கின்னு. டெய்லியில் நல்லா மேக்கப் போட முடியாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னா ஓகே அப்படிங்களா. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்றப்பில் ஒரு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஆயில் ஃப்ரீ, உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைமர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஸ்கினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரைமர் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ரைமர். இது கொஞ்சம் எல்லோ டீன்ட்டில் வந்து இருந்துச்சு. நான் நினச்சா கொஞ்சம் மூஞ்சி எல்லோ ஆயிரமோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கரெக்டாக க்ரீன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னே எனக்கு தெரியல, நல்லாவே இல்லை. ஆரஞ்சு கரெக்டாக க்ரீன் கரெக்டர்னால் நம்ம போய் ஆரஞ்சு கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பிளாக் ஸ்பாட் யூஸ் பண்ணுவோம். க்ரீன் கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலர் லாக்னி இருந்துச்சுன்னா அதை ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், ஒன்றுமே வந்து ஹைடே ஆகலை. என்னமோ ஒரு கலர் கலரான ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நான் ஆரஞ்சு கலர் தான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு அது பெரிய லெவலில் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. எனக்கு எந்த லெவல்லையும் எனக்கு வந்து அதை எதுவுமே கவர் பண்ணவே இல்லை. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அது லைட்டாக அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அப்ளை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு பெரிய லெவலில் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு டைப் ஆஃப் வந்துட்டு எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் அமைச்சிருந்தாங்க. நான் என்னென்ன அப்படி போகிறேன். ஃபஸ்ட்டு என் ஸ்கின்னோட ஒரு ஷேட் வந்து டல்லாக இருக்கக்கூடிய கலர் எடுத்துக்கிட்டேன். பயங்கரமான கவரேஜ் இருந்துச்சு. இந்த ஃபவுண்டேஷன் 100% ஒர்த் அப்படின்னு கூட சொல்லுவேன். இதோட ஃபவுண்டேஷன் வந்து ரேட் பார்த்திங்கன்னா 202 சம்திங் தான். நான் கரெக்டாக எல்லா ரேட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுவேன். ரேட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். பர்பிளில் ஆஃபர் போயிட்டுருக்க டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கவரேஜ் இருந்துச்சு. என்னால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஒரு மீடியமான கவரேஜ்னு சொல்கிறத விட ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நல்லாவே கவர் ஆச்சு. அப்புறம் என்னோடய பர்ஃபெக்ட் ஸ்கின் டோன் வந்து ஷேட் இருந்துச்சு. அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணி பியூட்டி பிளெண்டர் டேம் பியூட்டி பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணால் தான் வந்து ஃபைனல் ஸ்டெச் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரெஷ்ஷை வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் அமைச்சிருந்தாங்க. ரெண்டு டைப் ஆஃப் ப்ளஷ் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து மேட்டு தான். ஒன்று பயங்கர பிங்கிஷாக இருந்துச்சு, இன்னொன்று வந்துட்டு நியூட் பிங்காக இருந்துச்சு. ஸோ நியூட் பிங்க் வந்து எனக்கு பயங்கரமாக செட் ஆச்சு. நான் எப்பவுமே ப்ளஷ் வந்து போட மாட்டேன். எனக்கு ஆக்னி கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ப்ளஷ் எப்பவுமே போட மாட்டேன். அண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். எந்த இடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் ஆயில் ரொம்ப எக்ஸஸ் ஆகும் அந்த இடத்துல வந்து பவுடர் வச்சு நல்லாவே அதை செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதா பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஹைலைட்டர் அமைச்சிருந்தாங்க. ஹைலைட்டர் வந்து செம்மையாக இருந்துச்சு, மேட் ஹைலைட்டர் ஹைலைட்டர் வந்து. இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்பவுமே உங்களுக்கு அந்த சீக் போன் கிட்டே ஏரியாவில் ரொம்ப ஆக்னி தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஹைலைட்டர் அப்ளை பண்ணாதீங்க. ரொம்ப அப்படியே தூக்கி காட்டும், அப்ளை பண்ணுறது வேஸ்ட் ஹைலைட்டர் அப்படின்னு சொல்லுவேன். நோ சேரியில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பேலட், நியூட் பேலட் வந்து அமைச்சிருந்தாங்க. அதில் வந்து என்னோடய லைட்டட் ஷேட் வந்து ரொம்ப லைட்டான ஒரு மெரூன் ஷேட் எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணி பேஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய மெரூன் ஷேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வச்சு நல்லாவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து எந்த இது ஆங்கிள்டு ப்ரஷ் எங்கேன்னு தேடிட்டு இந்த மேக்கப்பே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் மேக்கப் யூஸ் பண்ணலை ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆங்கிள்டு ப்ரஷ் கிடைக்கல, இருக்கிற ப்ரஷ் வச்சு போட்டேன். பட் அது எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகலை. ஆங்கிள் ப்ரஷ் தான் எனக்கு செட் ஆகும். எப்பவுமே ரொம்ப க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லை அதிகமாச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்பூலியை வச்சு ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னோட ஒரு ஷேட் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஐப்ரோஸ் வந்து கட் க்ரீஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஹைலைட் வந்துட்டு ரொம்ப வந்து ஹைலைட்டடாக தெரியும் நம்மளோட ஐப்ரோஸ். ஸோ அதனால வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஃபைனல் லுக் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஃபைனல் லுக்காக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கட்க்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து மீடியம் ஷேடில் தான் இருந்தது. அது வந்து எப்போவுமே நான் வந்து ஐஸ்க்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப நியூடாக தான் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு நியூட் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்கி ஷிம்மரிங் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஷேடு. அது உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சைடில் காமிக்கிறேன். அது வந்து ரொம்ப நியூடாக இருந்துச்சு. நான் போடக்கூடிய ட்ரெஸ் வந்து என்னென்னு சூஸ் பண்ணல. நான் முதல்ல வேறு நல்ல ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக தான் நான் வந்து சூஸ் பண்ணும்போது சரி, என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கொஞ்சம்
பேஸும் சரி ஐஸ்க்கு வந்து லெட் வந்து ரொம்ப சட்டிலாக பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேப்பபிளாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம விங் லைனர் போடுறீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் டச் பண்ணி போடுறதுக்கு, அது ரொம்ப ஒர்த் அப்படின்னு கூட நான் சொல்வேன். அதில் ரெண்டு கொடுத்துருந்தாங்க, நான் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கு ஸோ அதனால் மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி, இந்த லிப்ஸ்டிக் சரியான ஒர்த் லிப்ஸ்டிக் அந்த இப்படி மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் வந்து மாறி மாறி யூஸ் பண்ணுவோம் தெரியுமா லெட்டு, ஸோ அது மாதிரி இது ரொம்ப நல்லாச்சு. அதில் ஒரு மைல்டான ஒரு பிங்க் ஷேடு, இது எதுக்குமே வந்து ஷேட் நேம் இல்லை, இல்லை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மைல்டான ஒரு பிங்க் ஷேட் வந்து கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த சட்டிலான லுக் தான் வேணும் அப்படின்றதுனால. ஸோ அவுட்ஃபிட் வந்து இது போட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி காஜல் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து இன்டென்ஸ் பிளாக் வந்து ஆப்பிள் ஐகானிக் காஜல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்பவுமே இப்படி கண்ணுக்குள்ளே விட்டு தான் போடுவேன், அந்த கண்ணுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டி நான் வந்து ஸ்மஜ்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மோக்கி ஐஸ் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மஜ்ஜர் வந்து எடுத்து நல்லா வந்து ஸ்மச் பண்ணி போயிருப்பேன். ஸ்மச் பண்ணி போடுறது எனக்கு பிடிக்கும். நான் எப்பயுமே விங் டைல்ஸ் வந்து போட மாட்டேன், எனக்கு அது செட் ஆகாது. ஸோ இதுதான் ஃபைனல் லுக், ஃபைனலி முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நான் பேசவே இந்த மாதிரி வியூஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.